ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயத்தின் 77வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா அம்ரு ஸாஅதி இல்லா கலமஹில் பஸரி அவ் ஹுவ அக்ரப். நீங்கள் கண் இமைக்கின்றீர்களே, அந்த கண் இமைக்கும் நேரத்திற்குள் அந்த நாள் வந்துவிடும். அந்த நாள் வர்றதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானிச்சா கண்ணை மூடி நீங்க கண்ணை துறக்கிறதுக்குள்ள அந்த நாள் வந்துடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அன்பா அந்த சோர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ் திருக்குறானின் மூலமாக இந்த மறுமையை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு சொல்கிறானே. இஸ்லாம் அல்லாத கிறிஸ்தவ சகோதரர்கள், இந்து சமுதாய மக்கள், இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட இந்த உரையை கேட்கும் போது என்ன நினைப்பார்கள் தெரியுமா? ஏதோ முஸ்லிம்களுக்கு ஏதோ உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? முஸ்லிம்களுக்கு அவருடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஏதோ உபதேசங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் என்ன ஒரு பரிதாபம் தெரியுமா? இந்து புராணங்கள், இந்து மதத்திலே இருக்கின்ற அடிப்படை வேத நூலாக திகழ்கின்ற ரிக்கு வேதம், அதர்மண வேதம், நிறைய உபனிஷத்துகள், ரிஷிமார்கள் எல்லோரும் இந்த மறுமையை குறித்து இந்து சமூக மக்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஆச்சரியத்தோடு இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், வேத ரிஷிமார்கள் ஆரம்பத்தில் மக்களுக்கு என்ன சொல்லி மக்களை பண்படுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? என்ன சொல்லி பண்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், துர்க்கர்மங்களை நீங்கள் யாராவது செய்தால், என்ன செய்தால், பாவமான காரியத்தை, பெரும்பாவங்களை, அநியாயங்களை நீங்கள் செய்தால் இருண்ட அக்னி நிறைந்த நரக வேதனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மறுமையை குறித்து வேத ரிஷிமார்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த மக்களுக்கு அந்த சம்பவமே தெரிவதில்லை. இனி கடோ உபனிஷத் என்று சொல்லப்படுகிற ஒரு உபனிஷத்தே உண்டு, அது ஒரு அத்தியாயம். இந்த கடோ உபனிஷத் என்று சொல்லப்படுகிற அத்தியாயத்தில் 1வது பாகத்தில் 1 முதல் 12 வரை உள்ள சுலோகம், ஸ்வரலோகனா பயம் கிண்ட நாஸ்தீனா தத்ருத்வம்னா ஜரயா விவேதியுவே, சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாழ்வு உண்டு, அங்கே உங்களுக்கு மரணம் இல்லை, அங்கே உங்களுக்கு பசி இல்லை, அங்கே உங்களுக்கு முதுமை இல்லை, அங்கே உங்களுக்கு பலகீனம் இல்லை. அந்த சொர்க்கலோகனா பயம் கிண்டனா ஸ்தீனா தத்ருத்வம்னா ஜரயா விவேதியுவே, அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு நிம்மதியோடு நீங்கள் வாழலாம். அது யாருக்கு? இந்த துர்க்கர்மங்கள் செய்யாத மக்களுக்கு என்று சொர்க்கத்தை பற்றி கடோ உபனிஷத் என்று சொல்லப்படுகிற இந்து மதத்தினுடைய வேதங்களிலே பார்க்கிறோம். அப்ப இந்து சமுதாய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய உரை இது. இந்து சமுதாய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சமான முக்கியமான ஒரு சில சம்பவங்கள் இந்த மறுமையினுடைய நாளிலே இருக்கிறதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இனி கிறிஸ்தவ மார்க்கத்துடைய பைபிளை எடுத்துக்கொண்டால், பைபிளிலே நீதிமொழி என்று சொல்லப்படுகிற ஒரு பாகம் உண்டு. அதில் 16வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட ஒரு முடிவை வைத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்க. ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட ஒரு காலம் உண்டு. பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்றே இறைவன் விட்டு வைத்திருக்கிறான். பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்றே இறைவன் விட்டு வைத்திருக்கிறான். அதைத்தானே நாம் 14வது அத்தியாயத்தின் 42வது வசனத்திலே பார்த்தோம். அல்லாஹ் அநியாயக்கார மக்களை பார்க்காமல் இல்லை, ஒரு நாளுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் என்று பார்த்தோமா இல்லையா? அதுதான் நீதிமொழியும் பேசுகிறது. அப்ப கிறிஸ்தவ மக்களும் இந்து சமுதாய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய உரைதான் இந்த உரை. அன்பார்ந்த சோர்களே, இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையை குறித்து, அல்லாஹனுடைய தூதர் இந்த மறுமையினால் எப்பொழுது வரும், அது வரும் பொழுது ஏதாவது முன்னறிவிப்பு செய்து கொண்டு வருமா என்பதையெல்லாம் அல்லாஹனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேளுங்கள். அன்பார்ந்த சொற்களே, 2 நபர்கள் நீதிகளிலே வியாபாரத்திற்காக வேண்டி துணிகளை கையில் எடுத்து வியாபாரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை விற்க அவர்கள் விற்றிருக்க மாட்டார்கள், அதை யாரும் வாங்கியிருக்க மாட்டார்கள், அந்த பொருளை அவன் சுருட்டி கூட இருக்க மாட்டான். மக்கள் மத்தியிலே அந்த வியாபார துணியை எடுத்து வியாபாரத்திற்காக வேண்டி விலை பேசி அவன் வித்துக் கொண்டிருப்பான். அவன் விலை பேசி விற்பதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல ஒரு மனிதன் ஒட்டகத்தின் பாலை கறந்துவான், கறந்த பாலை அவன் வீட்டிற்கு எடுத்து செல்வதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு மனிதன் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருவான்,
அவன் தண்ணீர் தொட்டிக்குள் அந்த தண்ணீரை ஊற்றுவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு மனிதனை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஒரு மனிதன் கையில் உணவை எடுத்திருப்பான், அவன் வாயுக்குள் அந்த உணவை செலுத்துவதற்கு முன்னால் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த மனித சமூகத்தை அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே வந்து சேரும் என்பதில் அறிகுறிகள். சமீபத்தில் இந்தோனேசியாவில் சுனாமி ஏற்பட்டது. சுனாமி இந்தோனேசியாவில் ஏற்பட்டு அது இந்தியாவுக்கு வந்து இலங்கைக்கு சென்று லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்களை பறித்தது. விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கடல்களை ஆய்வு செய்கிற விஞ்ஞானிகள், விபத்துகள் குறித்து மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த சுனாமி வருவதற்கு முன்னால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, அது வந்ததும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? இன் ஹுவ இல்லா வஹய்யு யூஹா, அவர் பேசினால் இறை செய்தியைத்தான் அவர் பேசுவார் என்று அல்லாஹ் சொன்னானே, அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீ உணவு அருந்தி கொண்டிருப்பாய், கழுத்து பகுதியிலிருந்து உணவு உள்ளே செல்வதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நேரத்தில் நிலைநிறுத்தி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற முன்னறிவிப்புகளை எல்லாம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு எல்லாம் பார்த்தா கியாம நாள் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். முதல் முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு பாருங்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் கியாம நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள். அது என்ன சம்பவம்? முஸ்லீமான ஒரு மனிதன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இணை வைப்பாளனாக மாறுகிறான், இணை வைப்பாளர்களோடு சேர்ந்து வாழ்கிறான். முஸ்லீமாகி இணை வைப்பு கொள்கையை அவன் ஏற்றுக்கொள்கிறான், இஸ்லாமாகி இறை நிராகரிப்புக்கு ஒரு மனிதன் செல்கிறான். அப்படிப்பட்ட காலம் வரும், அந்த காலம் வரும் பொழுது நீங்கள் கியாம நாளை எதிர்பாருங்கள். 12வது அத்தியாயத்தின் 106வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா யுஃமினு அக்தருஹும் பில்லாஹி இல்லாவஹும் முஷ்ரிகூன். பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள், ஆனால் இணை வைத்தலும் அவருடைய வாழ்விலே கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். விநாய சதுரத்திக்கு தேர் இழுக்கிற முஸ்லீம் எத்தனை பேர் நம்ம பார்க்க முடியுது? கோயிலில் தேர் இழுக்கிற முஸ்லீம் எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம்? எம்மதமும் ஜம்மதம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ ஆலயத்திற்கும் கோயிலுக்கும் போகக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை பேர்த்த பார்க்குறோம்? இஸ்லாத்தில் இருந்து கொண்டே ஒரு பெண் ஒரு ஆணையோ ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ விரும்பினால் அதற்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு விட்டு போகக்கூடிய பிற மதத்திற்கு போகக்கூடியவர்கள் எத்தனை பேர்த்த நம்ம பார்க்குறோம்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு முன்னறிவிப்பு சாதாரணமாக இந்த சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னது? யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இணை வைப்பான காரியத்தின் பக்கம் செல்லுகிறார்களோ அந்த நிலை வரும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கியாமனால் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதர் மீண்டும் ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார், என்னுடைய இந்த சமூகத்தில் ஒரு 30 நபர்கள் வருவார்கள். எத்தனை பேர்? 30 நபர்கள் என்னுடைய சமூகத்திலே வருவார்கள். இந்த 30 பேரும் என்ன செய்வார்கள் என்றால், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று, நானும் நபி என்று இந்த மனித சமூகத்திலே பேசுவார்கள். அப்படி அந்த 30 பேர்களையும் நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு இன்னும் நபி உண்டு என்று யாராவது வாதிட்டால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கியாமனால் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த முன்னறிவிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும், அபூபக்கர் சித்தீக் அவர்களுடைய காலத்திலும், உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலும், நிறைய வாழ்க்கை வரலாற்றில் நிறைய வரலாறுகளிலேயே நாம் பார்க்கும் பொழுது இந்த முன்னறிவிப்பு ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யமாமான்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போதே ரசூலுல்லாஹி அவன் தவால் எழுதுவான், பொய்யன் முகம்மதற்கு உண்மையான இறை தூதராகிய முசைலமா எழுதி கொண்டது. இப்படியே தான் தபால் எழுதுவான், பொய்யர் முகம்மதின் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும்,
உண்மையான இறை தூதராகிய முசைலமா எழுதி கொண்டது என்றுதான் அவன் தபாலை எழுதுவான். அவனுடைய பெயர் முசைலமா. யமாமான்னு சொல்லக்கூடிய பகுதியில் முசைலமா என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தான் இறை தூதர் என்று பேசினான். அவன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே கொல்லப்பட்டார். இவரை கொன்னது யார் தெரியுமா? யார் இவரை கொன்னான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு வக்சி என்று சொல்லப்படுகின்ற ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை உஹது போரிலே கொன்ற வக்சி என்பவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார். தழுவிய உடனே அவர் அபு